வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெட்ஸன் டிப்ஸில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா ஸோ புறா வளர்ப்பதால் நமக்கு இருக்க நன்மைகள் ஒரு சில நன்மைகளை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாருமே சொல்கிற காமனான விஷயம் வந்து வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது புறா வளர்த்தா தருதுரும் அப்புறம் வந்து அது நம்ம வீட்டுக்கு கெடுதல் நமக்கும் கெடுதல் நம்மளால் அதுக்கு அதுவால் நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற விஷயம் நிறைய சொல்லியிருப்பாங்க ஸோ புறாவால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் புறாவால் என்னென்ன நமக்கு நன்மைகள் அப்படின்றத பற்றி நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ புறா நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் ஒரே ஒரு சிம்பிளாக உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் புறா வளர்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வரும் அதோட பாத்ரூம் ஸ்மெல்னால் கண்டிப்பாக பாம்பு வரும் ஸோ அந்த பாம்புக்கு வந்து அந்த பாத்ரூம் ஸ்மெல் வந்து அவர் அவர் இழுக்க ஆரம்பிக்கும் அது வந்து புறாவை சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக வரும் ஸோ வீட்டு உள்ள பாம்பு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஒரு ட்ரூ பட் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிங் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தேன் ஸோ புறா வளர்த்தா இந்தந்த ப்ராப்ளம் வரும் அதனால் புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க புறா வளர்த்தா நமக்கு இருக்க நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புறா வளர்த்தா நமக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திங் நம்மளோட மைண்டு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் ஸோ புறான்னு கிடையாது எல்லா வித பெட்ஸுமே அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து நம்ம அதை பார்த்தோம் அது கூட ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இப்போ நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இந்த ஹார்ட் பேஷன் நிறைய பேர் இருப்பாங்க சாரி சொல்கிறேன் தப்பினா ஹார்ட் பேஷன் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய ஏதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக இந்த புறா வாங்கி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணும்போது விளையாடும் போதும் அது பறந்து போகும்போதும் போதும் அதுக்கு தீனி போடும்போது அந்த மாதிரி மைண்ட் நேரத்தில் சுத்தமாக ரிலாக்ஸ் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் டென்ஷனாக இருக்கும் போதும் சரி எந்த ஒரு கோவத்தில் இருந்தாலும் சரி இப்போ அந்த புறா பக்கத்தில் உட்காந்தாலே சரி புறா வளர்க்குற அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் புறா பெட்ஸ் நார்மலாக வளர்க்குறவங்க நாயா இருந்தாலும் சரி எல்லாமே சரி அது பக்கத்தில் போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்துச்சாலே சரி உங்கள் மைண்ட் வந்து டோட்டலாக வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு திங்க வந்து புறாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாவோட பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து கழிவு அந்த கழிவு வந்து குண்டு கூண்டுள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும் அந்த ஸ்மெல்லு ஸோ ஆஸ்மா பேஷண்ட் ஆஸ்மா பேஷண்ட்னா நிறைய பேர் இருப்பீங்க ஆஸ்மா பேஷண்ட்ன்றது சொல்லி தெரியணும் இல்லை அப்புறம் வந்து அலஜி இந்த டஸ்ட் பட்டாலே தும்புறவங்க தூசி பட்டாலே தும்புகிற இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறவங்க புறா குண்டு பக்கத்தில் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அந்த கூண்டை வந்து டெய்லி முகர்ந்து பார்த்தாலே சரியாயிடும் அவங்களோட ஆஸ்மாவும் சரி சரி டஸ்ட்ராலஜியும் சரி இது எல்லாமே வந்து சரி ஆகிடும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய பேர் புறா பாத்ரூமே கேட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த புறா வளர்க்குறவங்க நிறைய பேர் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் இந்த தாத்தா பாட்டிக்கு நிறைய பேர் வந்து பாத்ரூம் வாங்கிட்டு போவாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா அது வந்து தப்பான எதுவுமே சாப்பிட்டது கிடையாது ஒரு பூச்சி கீச்சி கூட புறா சாட போகிறது கிடையாது மண் அப்புறம் வந்து நம்ம போடுற தீனி நம்ம நார்மலாக சாப்பிட்ற நம்மளோட ஃபுட்ஸ் இது எல்லாமே சாடப்போகுது பட் அதோட பாத்ரூம் வந்து அந்த ஸ்பெஷல் இருக்குது அது முகந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஆஸ்மா ஆஸ்மா இதெல்லாமே சரியாயிடும் அப்படின்ற விஷயத்தில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து வீட்டில் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வழக்கால் வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து புறா வந்து வைத்தியத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க புறாவோடய ப்ளட்டாக இருந்தாலும் சரி அதோட கரியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆனால் நம்ம வளர்க்குற புறா யாரும் கட் பண்ண போகிறது கிடையாது கோயில் வகை புறா அதாவது வந்து வீட்டிலேயே தங்காத புறாங்கள் நிறைய இருக்கும் ஸோ புறா வந்து வளர்க்கறதுனால இது ஒரு நன்மை இருக்குது அதோடய பிளட்டு அதோட இதெல்லாமே வந்து நல்ல ஒரு மெடிசன்க்காக நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் புறாவோட ஸ்பெஷலை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் இல்லை நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணி இருந்தாலும் புறாவில் வந்து இது ஸ்பெஷலாக இருக்கு ப்ரோ இதை வந்து நிறைய பேர் தெரியாம இருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட புறா பற்றி நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க புறா வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ வாங்குறாலும் இருப்பீங்க விற்கிறாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கீழே கமெண்ட் போடுங்க அக்கம் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா பக்கத்தில் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு நம்மளோட இன்னொரு சேனலுக்கு ஸோ சேனல் வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் நம்மளோட இன்னொரு சேனலை ஸோ அது வந்து குக்கிங் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ் போடுறோம் ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பெரிய சேனலாக இல்லை நம்மளோட பேக் அண்ட் ஒயிட் சேனல் தான் குக்கிங் சேனலாக மாறிடுச்சு ஸோ குக்கிங் வீடியோஸ் நிறைய வரும் அந்த வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கங்க நாலுலேருந்து கண்டினியூ உங்களுக்கு டெய்லி குக்கிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் வீட்டில் அம்மாவெல்லாம் இருந்தாலும் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பெட்ஸ் அண்ட் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க